கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸ், இப்போ தான் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நியூ இண்டிவிஜுவல் ஹவுஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 759 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அதாவது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21.5x46, அதாவது 21 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 46, பின்னாடி வந்து ஒரு 20 அடி வரும், ஒரு 6 அடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 20.5, இந்த பக்கம் 21 வரும், ஒரு 6 அடி உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 966 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு, 966 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு உங்களுக்கு. இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17x42 வரும், வீடு கட்டினது வந்து 17x42 வரும் உங்களுக்கு. 980 ஸ்கொயர் ஃபீட் லே, அதாவது 966 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, டபுள் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 20 ஃபீட் ரோடு இது வந்து, ஒரு நல்ல ஏரியா அது வந்து. இங்கே இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது, ஆட்டோ பிடிக்கணும் நல்லா பிடிக்கலாம். நீங்கள் ஸ்கூல் வந்து சின்மய வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வேளம்மாள் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஒரு கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க பாருங்கள், ஒரு கார் பார்க்கிங், காரு பைக் நிறுத்திக்கலாம். நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் படிக்கட்டு வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு, படிக்கட்டு கீழே வந்து கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது உங்களுக்கு, தேவைன்னா அதாவது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இந்த வாஷிங் மிஷினுக்கு வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு வெளியில் வாஷிங் மிஷின் வைக்க முடியாதுன்னா ஒரு பெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இபி போஸ்ட்டுங்க, இபிக்கு பாக்ஸுக்கு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. 90% முடிஞ்சு ஒரு 10% ஒர்க் இருக்குது வீட்டில். நம்ம திருப்பியும் ஒரு போஸ்ட் பண்ணுவோம், வீடியோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது எடுப்போம் நம்ம, அதையும் நான் அங்கே வந்து காமிக்கிறேன். இது வந்து உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் இருக்குது உங்களுக்கு, உள்ளே வந்தோடனே பாருங்கள் ஒரு ஹால், இந்த பக்கம் வந்து ஒரு ஹால் இருக்குது. ஹால்லேருந்து இப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் சின்னதாக, பெட்ரூமில் ஒரு ஜன்னல் வச்சு அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு. இந்த பெட்ரூமில் வந்து ஸ்லாப்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க மேலே, உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு, இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது உங்களுக்கு. ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா நேராக இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, எல்லா பெட்ரூமுமே ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியமாக ஒரு கட்டில் போட்டுற அளவுக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலினா ஒரு பக்கம் கட்டில் போட்டு ஒரு பக்கம் பீரோ போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்லை, ஏன்னா லேண்டு சின்னது, அதை கொஞ்சம் தாராளமாக கட்டியிருக்காங்க, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது உங்களுக்கு. ஹால்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட். இங்கே வந்து இந்த பக்கம் கிச்சன், கிச்சன் வந்து ஸ்பேசியஸாக கொஞ்சம் இடம் விட்டு தான் கட்டிருக்காங்க, பரவாயில்ல இடம் இருக்குது உங்களுக்கு. ஆஸ் பர் வாஸ்து பிரகார தான் கட்டிருக்காங்க, ஈஸ்ட் பேசிங்கன்னா அந்த வாஷ் பேசன் லாஸ்ட்டில் வரணும், அந்த வாஸ்து பிரகார கட்டிருக்காங்க. கிச்சனில் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க உங்களுக்கு, இதான் ஒரு பெரிய ஹாலு, ரெண்டு பெட்ரூம், அந்த அதில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு, ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. மேலே போய் பார்க்கணும்னா மேலே பார்க்கலாம் நீங்கள். இது சம்புக்காக பண்ணியிருக்காங்க போல். இதில் நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோக்காக பண்ணிகிட்ருக்காங்க மேலே. இந்த டிசைன் எலிவேஷன் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் ஒரே டாப்பாக்கு மேலே அனுப்புறங்க, மேலே வந்து சிமெண்ட் ஷீட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, வால் போட்டு க்ளோஸ் பண்ணல, இந்த இடம் மட்டும் சிமெண்ட் ஷீட் போ, படிக்கிட்ட இடத்துல சிமெண்ட் ஷீட் போட்டு ஒரு காஸ்ட் ரிடக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க போல். மேலே பில்லர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இது வாட்டர் டேங்க்கு பண்ணியிருக்காங்க, மேலே வந்து பில்லருக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வேணுன்னா நீங்கள் வந்து கட்டிக்கலாம், மேலே நீங்கள் ஒரு பில்டிங் போட்டுக்கலாம். வாங்குறவங்க மேலே போட்டு கீழே இருந்துட்டு மேலே ஒரு பில்டிங் எப்போயுமே மேலே கட்டுறது கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க, ஒரு 10 லேக் இருந்தாலும் மேலே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த இடத்துக்கு தான் மேலே வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி, அதனால் மேலே ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம், மேலே வாடகைக்கு விட்டுட்டு கீழே வந்து நீங்கள் இருந்துக்கலாம். நல்ல ஒரு லொக்கேஷன் பாருங்கள், சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்கும், மெயின் ஏரியாது, சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க தான்.
நல்ல லொக்கேஷன். இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிறதுக்கு. இது வந்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து காம்படிஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகிடும். இது வந்துட்டு மேலே தேவைப்பட்டு எனக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ.